ஜாஃப்னா பட்டணத்தில் இலங்கையில் இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சந்தித்து உங்களுக்கு நன்றி கூறி உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும்படியாக மிகவும் நாங்கள் குடும்பமாக வாஞ்சித்தோம். ஆனால் முடியாமல் போய்விட்டது. விரைவில் ஆண்டவன் அதற்கு வழியை திறப்பார் என்று நம்புகிறேன். நேற்றுதான் இலங்கையிலிருந்து காலி பட்டணத்திலும் என்னும் கொழும்பு நகரிலும் இயேசு வழக்கிற ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்காக, காணிக்கை கொடுக்கிறவர்களுக்காக, உதவி செய்கிறவர்களுக்காக நன்றி செலுத்தி அவர்களோடு நேரம் செலவழித்து அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யும்படி நேரம் ஒதுக்கப்பட்டு நாங்கள் சேவை செய்தோம். தொடர்ந்து சீஷா மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு, உதவி செய்யும் மக்களுக்கு நன்றி கூற கூட்டங்களை நடத்தினோம். இன்னும் அதற்கு கோவிட் நேரத்திலே உதவி செய்து அதன் மூலம் எத்தனையோ குடும்பத்தினரை வாழ வைத்த மக்களை வாழ்த்தும்படியாக இந்த ரெண்டு பட்டணத்திலும் நாங்கள் பங்காளர்களை சந்தித்து இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறும்படி ஜெபம் செய்தோம். இன்னும் இலங்கை தேசத்தின் ஜனாதிபதியை சந்திக்க ஆண்டவன் அருள் புரிந்தார். காருண்யா பல்கலைக்கழகம் இலங்கையில் ஸ்தாபிக்கப்பட இலங்கை வாழ் வாலிப பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து இன்னும் அவர்களுக்கும் சேவை செய்யும்படியாக நாங்கள் கொண்டிருக்கும் திட்டங்களை அவரோடு பகிர்ந்து கொண்டோம். இன்னும் நேற்று இலங்கையிலிருந்து பெங்களூருக்கு வந்து ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டு தம்பதியருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய முடிந்தது. இன்று இப்பொழுது பெங்களூர் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்திலே இருந்து ஜனங்களுக்காக இன்று வரும் அத்தனை பேருக்கும் இப்பொழுது நான் பெங்களூரில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தில் இருக்கிறேன். இன்று நாள் முழுவதும் அவர்களுக்காக திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக தனித்தனியே ஜபம் செய்ய போகிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு சேவை செய்வோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்வில் ஆண்டவன் அருளி செய்யும்படி உதவி செய்வாராக. விரைவில் ஆண்டவன் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கும்படி யாழ்ப்பாணத்திற்கு வந்து உங்களுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இன்னும் நாம் உதவி செய்யும் பிள்ளைகள், யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பிள்ளைகள் படிப்பிற்கு உதவி செய்கிறோம். சீஷா மூலமாக அவர்களையும் சந்திக்க ஆண்டவன் அருள் புரிவார் என்று நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக. காட் பிளஸ்.